அரண்மனை 3 இப்ப பாருங்க உங்க Z5 ஆப்ல. ஆர்யா, சுந்தர் சி, யோகி பாபு, விவேக் கலக்கும் சூப்பர் ஹிட் ஹாரர் காமெடி. ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சுரேஷ் காமாட்சி தயாரிப்புல வெங்கட் பிரபு இயக்கத்துல STR நடிப்பில் வெளிவந்த படம் தான் மாநாடு. இந்த படம் மக்களிடையே நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சிட்டு இருக்கு. அண்ட் வசூல் ரீதியாவும் இந்த திரைப்படம் வெற்றி அடைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். மாநாடு திரைப்படம் சிம்பு அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கரியர் பெஸ்ட் படமா அமைஞ்சிருக்கு. எந்த படத்துக்கும் கிடைக்காத ஓபனிங் இந்த படத்துக்கு சிம்பு அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. அண்ட் அதே சமயம் ஃபேன்ஸ் எல்லாம் இதே மாதிரி அடுத்தடுத்த படங்களும் கொடுக்கணும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் சிம்பு அவர்கள் அடுத்ததா மிகப்பெரிய ஒரு லைன் அப் வச்சிருக்காரு. அதாவது 10 தலை, கொரோனா குமார், வெந்து தனிதது காடு போன்ற படங்களை நடிச்சிட்டு இருக்காரு. அண்ட் இப்போ டைரக்டர் ராம் கூட சிம்பு அவர்கள் இணைந்து ஒரு படம் பண்ண போறதா பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கான். அண்ட் இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா அவர்கள் இசையமைப்பாளரா இருப்பாரு அப்படின்னு ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. அண்ட் இப்போ டைரக்டர் ராம் அவர்கள் நிவின் பாலி வைத்து ஒரு படம் பண்றாரு. அண்ட் இந்த படத்துல ஃபீமேல் லீடா அஞ்சலி பண்றாங்க. அண்ட் ராம் இயக்குற இந்த படம் சுரேஷ் காமாட்சி அவர்களால் தயாரிக்கப்படுது. அண்ட் இந்த படம் முடிவடைந்ததுக்கு அப்புறமா டைரக்டர் ராம் அண்ட் நடிகர் சிம்பு ரெண்டு பேரும் இணைந்து ஒரு படம் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். அண்ட் நீங்க இந்த காம்போவை பத்தி உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி உடனுக்குடன் சினிமா சம்பந்தப்பட்ட நியூஸ் கேட்க நினைக்கிறீங்களா? சினி உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவருக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ், அதாவது ரொம்ப ஈஸியாக நான் வந்து ஒர்க் பண்ண ஒரு ஹீரோனா வந்து அது இவர் தான். ஏன்னா எச் ஜே சூர்யா சார் வந்து அவ்வளோ மெனக்கிடுவார். அவர் நடிக்கணும்னா அவ்வளோ அவருக்கு டைலாக் ஒரு வாட்டி செக் பண்ணுவோம், இது பண்ணுவோம், அது பண்ணுவார், பயங்கரமாக இருக்கும். இவர் அப்படி கிடையாது. இவர் அப்படி ரொம்ப இட்ஸ் ஸோ கேஷுவலி டன். இப்போ டப்பிங் பேசும்போது கூட அவ்வளோ கேஷுவலாக இருக்கும். ஸோ இட்ஸ் டிலைட் டு ஒர்க் வித். அப்படி உள்ள ஷார்ட்டுக்கு வந்துட்டார்னா இட்ஸ் ஜஸ்ட் மேட்டர் ஆஃப் ஒரு டேக் தான் போகும். மேக்ஸிமம் டெக்னிக்கல் ஃபால்ட்னால ரெண்டாவது டேக் போகுமே தவிர இவரால் ரெண்டாவது டேக் போனதா வந்து சரித்திரமே கிடையாது. அதான் சரிங்க தலைவன், அந்த மன்மதரில் வந்து அந்த சிங்கிள் ஷார்ட்டில் வந்து அவர் அந்த அழுவுறது இருக்கும்ல, அந்த சீக்வன்ஸ் வந்து மைண்டில் வந்து எல்லா சிம்பு ஃபேன்ஸுக்கும் இருக்கும். அது எனக்கும் இருக்குது. தியேட்டரில் பார்த்துட்டு எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அதில் நமக்கு ஐயோ கண்ணில் தண்ணி வந்துச்சு. ஸோ இந்த மொமெண்ட்டை நான் எப்படியாவது திரும்ப பண்ணேன் இவரை வச்சு அப்படின்னு சொல்லி வச்சு உண்மையிலே சொல்லணும்னா இவர்கிட்ட நான் ஃபுல் படம் நரேஷன் பண்ணி வீட்டில் உட்காந்து கதை சொல்கிறேன். கதை சொல்லி முடித்த உடனே வந்து இம்மீடியட்டாக நெக்ஸ்ட் ஒரு நாட் ஒரு 2 மினிட்ஸ் இருக்கும், பேசி முடிச்சு கதை சூப்பர் சார் சாம உள்ளே பேசிட்டு அந்த சீன் இருக்கே சேர் சீன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு He started performing that whole scene and இப்படி இருக்குன்னு சார் அப்படின்னு சொல்லி பெர்ஃபார்ம் பண்ணார். அப்போ பெர்ஃபார்ம் பண்ணும் போது கூட அப்படி வந்துச்சு தண்ணி. பொதுவாக எப்போவுமே ஒரு விஷயம் வந்து இல்லை, நம்ம சொல்லும் போது அந்த நேரத்தில் வந்து எல்லாருக்குமே அது ஒரு காமெடியாவோ இல்லை வந்து ஒரு விவாத பொருளாவோ தான் இருக்கும். நான் அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். ஆனால் நம்ம சொன்ன விஷயம் அது ஃப்யூச்சரில் நடக்குதா இல்லையான்றதை மட்டும்தான் நான் பார்ப்பேன். கண்டிப்பாக அது எல்லாமே நடந்திருக்குன்றது தான் முக்கியமான ஒரு விஷயம். அதை நம்ம காப்பாற்றணும். ஸோ அது ரொம்ப முக்கியம். நான் சொன்ன மாதிரி தான் நம்மளுக்கே அந்த நம்பிக்கை, நம்ம மேலேயே நம்ம நம்பிக்கை வைக்கலைனா, ஏன்னா எனக்குன்னு நான் சொல்லலை, எல்லாருக்குமே நான் சொல்கிற விஷயம் என்னென்னா சுற்றி இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, உலகம் என்ன சொல்லுது, ஒருத்தர் நம்மளை பற்றி என்ன கமெண்ட் பண்ணுறாங்க, என்ன நினைக்கிறாங்கன்றதெல்லாம் முக்கியம் இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோம் நம்மளை பற்றி, கண்டிப்பாக நம்ம அந்த நம்பிக்கையோடு இருக்கோமான்றது தான் என்றைக்குமே முக்கியம். ஸோ அதை நம்ம பிடிச்சிக்கிட்டோம்னா அது நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கும். அவ்வளோதான். ஆக்சுவலாக என்ன நடந்ததுன்னா, ஏகான் அவர் இங்கே சென்னைக்கு வர வச்சோம். ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ண முடியல வாய்ஸு, அதுக்கப்புறம் இங்கே சென்னைக்கு வந்தார், ரெக்கார்ட் பண்ணிட்டோம், வீடியோலாம் ஷூட் பண்ணிட்டோம். அந்த ஃபுட்டேஜ் வந்து காணோம், அது யாரோ அது எப்படி மிஸ்பிளேஸ் ஆச்சுன்னு தெரியல. பட் குட் நியூஸ் என்ன அப்படின்னு சொன்னால், பை காட்ஸ் கிரேஸ் ஒரு லாஸ்ட் 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி தான் அந்த ஃபுட்டேஜ் திருப்பி கைக்கு கிடைக்கும். அதனால தான் அதை ரிலீஸ் பண்ண முடியல. இன்னும் கொஞ்சம் அதில் ஷூட் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அதை இப்போ பண்ணி இந்த 2022 லவ் ஆந்தம் வந்துடும். ஸோ ஆல் வி நீட் இஸ் பியார், பிரேமா, காதல். ஸோ சூப்பர் லவ்லி. பாடணுமா? All we need is pyar prema kadal kadal All we need is pyar prema kadal kadal Wow 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 super address la common man ude language adhu dhaan nam address bhasha na thondu kindle pannukiranga idhu engalude bhasha ya ungalku or bhasha irukku engalukku or bhasha irukku adha kindle pandrathukku onnume illa hey pora na porra etcha kaasa thittra naayinga avaru anga undu takkure rosa nadu vandutaar inga vandu enavadu sir சூப்பராக பண்ணுங்க. ஐயோ ஐயோ, என்ன இது, போய் சாதி நீங்கள் பயங்கரம் பேசிட்டே இருந்தோமா அப்படின்னு.